பழமுடன் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவங்க அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அருத்தந்தை கிட்டேயே காயக்கல்ப பயிற்சி மற்றும் பிரம்ம ஞானம், அகத்தாய்வுகள், அருள்நிதி பயிற்சி எல்லாம் அருத்தந்தை கிட்டேயே வாங்கிக்கிட்டவங்க. சொல்லணும் அப்படின்னா அருத்தந்தையின் கருத்துக்களையே இலை பாரி கொண்டு இருப்பவங்க, எப்பயுமே அவங்க கிட்ட இருக்கிற அந்த தைரியம், அந்த விடாமுயற்சி, அதையெல்லாம் எடுத்துக்கலாம். எந்த ஒண்ணையும் முழு அர்ப்பணிப்போட பாத்தீங்கன்னா, ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு சொன்னாலும் சரி, புதிய புதிய தலைப்புகளை எடுத்துக்கொண்டு அது வழியா சிந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க சென்னைக்கு வந்த பிறகு டூ வீலர் கத்துக்கிட்டு விடாமுயற்சியா, லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஓட்டுவேன்னு இன்னைக்கு அவங்க சுத்தி வந்துட்டு இருக்கிற அழகியும் சரி, எதை வேணாலும் எடுத்துக்கிட்டான். அம்மா பாத்தீங்கன்னா முழு அர்ப்பணிப்போட எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு உயிர்ப்பு, ஒரு உயிர் சேர்த்து மகரிஷியோடைய என்ன சொல்லலாம், அந்த ஆழமான கருத்துக்கள்லயே தனதாக்கி கொண்டு இலை பார்பவர்கள் என்றால் மிகையாகாது. மிகவும் சிறப்பான வந்து சொன்னீங்கன்னா எந்த ஒன்னையுமே அழகு சேர்த்து கொடுப்பவங்க. திடீர்னு சொன்னதுனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா வந்து நீங்களே கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்களை பேச, அம்மா அவங்களுக்கு லைக் ஐ ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் தி மைக் டு கோதை கோவிந்தராஜன் மேடம், பிளீஸ். தேங்க்யூ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனிமையான இந்த அதிகாலை பொழுதிலே அழகாய் இறைநிலையோடு நம்மை இணைத்த இறை வணக்கத்திற்கும் குரு வணக்கத்திற்கும் இறைநிலை தவத்திற்கும் நன்றி அம்மா. என்னை அறிமுகம் செய்த உமா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் எனது நன்றி. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மிடையே சுக்குமமாக எழுந்தருளட்டும். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த ஜூம் ஆன்லைன் மெடிடேஷனில் குழுமியுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் உள்ளும் புறமுமாக நிரம்பட்டும். இன்றைய வகுப்பில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனைகள் நமது வாழ்க்கை வள மேம்பாட்டிற்கும் ஆன்மீக மேம்பாட்டிற்கும் உதவ வேண்டி அவரது பொற்பாத கமலங்களை வணங்கி அவரது வாழ்த்துக்களோடு இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம சிந்திக்கிறதுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு, என்னிலிருந்து என்னை பிரிக்க, என்னிலிருந்து என்னை உயர்த்த. இந்த தலைப்பு நம்ம மனவளக்கலையை சார்ந்த ஒரு அன்பர் நமக்கு அருளிய தலைப்பு, அவருக்கு முதல்ல நன்றி. இந்த தலைப்பை எங்கிருந்து தொடங்குவது? என்னிலிருந்து தானே தொடங்க வேண்டும். ஏன்னா என்னிலிருந்து என்னை பிரிக்கணும், என்னை விட என்னை உயர்த்தணும் என்றால் என்னை பற்றிய ஞானம் எனக்கு இருக்க வேண்டும். அப்போ நான் யார் என்கின்ற கேள்விக்கான தேடுதலே முதலில் தொடங்குகிறது. சிறு வயதிலிருந்து நாம நம்ம கிட்ட நான் யார், நீங்க யாரு என்று கேட்டால் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து நாம் பெற்றக்கூடிய அடையாளங்களையே நாம யாருன்னு சொல்லி கொண்டிருந்தோம். பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த விடை, கல்வி, பள்ளி கல்வி, அப்புறம் கல்லூரியில படிக்கும் பொழுது, அப்புறம் ஒரு இடத்துல வேலைக்கு பார்க்கும் பொழுதோ, எல்லா இடங்களிலுமே நீங்க யாரு, நான் யார் என்ற கேள்விக்கான விடையாக நம்முடைய அடையாளங்களை மட்டுமே நான் யார் என்று நாம் அடையாளம் கண்டுகொண்டு வந்தோம். மனவளக்கலை என்ற மாபெரும் குடும்பத்தில் நம்மை இணைத்து கொண்ட பிறகு ஆசான் அருட்தந்தையின்
உயிர் சேர்க்கை ஏற்பட்ட பிறகு இதற்கான விளக்கம் நன்கு உணரப்பெற்றது நம்மால். முதலில் நான் யார், இது விடை தெரிந்த கேள்விதான். இன்னைக்கு மனவளக்கலையில் இருக்கிற அனைவருக்குமே, இப்போ குழுமி இருக்கிற அனைவருக்குமே சொல்லக்கூடிய எதுவுமே புதிதான விஷயம் அல்ல. பல முறை மகரிஷியினுடைய புத்தகங்களிலும் அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உரைகளின் மூலமாகவும் நாம் பெற்ற விஷயம்தான். இருந்தாலும் இன்னொரு முறை ஒரு ஞாபகப்படுத்தல் மட்டுமே. நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடி தேடி பலர் அலைந்தார்கள் அந்த நாளில். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்லிவிட வெண்ணிலாவே என்றும் கேட்டார். எவ்வளவு எளிமையாக வேதாத்ரி மகரிஷி எனும் குரு பிரான் நமக்கு நான் யார் என்ற தத்துவத்தை விளக்குகிறார். நாம் இதுவரை அடையாளம் கண்ட பொருளில் இருந்தே அதற்கான விடையை நம்ம இட்டு செல்கிறார் மகரிஷி. நான் யார், நான் உடலா உயிரா இல்லை அறிவா என்கின்ற கேள்வி எழுகிறது. இதுவரை நம்ம பார்த்த வரைக்கும் நான் யார் என்பதை இந்த உடலோடு தான் அடையாளம் கண்டு வந்திருக்கிறோம். நான் என்றால் இந்த உடல். இப்ப நான் என்பதில் உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. இம்மூன்றில் இந்த உடலைத்தான் எல்லோரும் அடையாளம் கண்கின்றார். இப்ப உண்மையில் நான் என்பது உடலா? உடல் என்பது கண்களுக்கு புலப்படுறதுனால எல்லாருமே உடலை நான் என்று நினைத்துக் கொள்கிறோம். இப்போ நான் பார்க்கிறேன் என்று ஒருத்தர் சொல்றார். அங்கே நான் என்பது யார், உடல் பார்க்கிறது என்றா சொல்கிறோம்? இல்ல, நான் பார்க்கிறேன் என்றுதான் சொல்கிறோம். சரி, இந்த பார்க்கிறேன் என்கின்றத கண்கள் பார்க்கின்றது என்றும் சொல்வதில்லை. கேட்டா கண்ணுதான் பார்க்குது, ஆனால் நாம் சொல்கின்ற போது நான் பார்க்கின்றேன் என்று சொல்கின்றோமே ஒழிய கண்கள் பார்க்கின்றது, இந்த உடல் பார்க்கின்றது என்று சொல்வதில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால், இந்த நான் பார்ப்பதற்கு இந்த உடலும் இந்த கண்ணும் ஒரு கருவி மட்டுமே. இந்த உடலும் கண்ணும் பார்ப்பதற்கான கருவியாக இருக்கின்றதே ஒழிய ஆற்றல் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த கருவிகள் வேலை செய்யும். இப்போது ஒரு மனிதர் இறைநிலையோடு இணைந்து விடுகிறார். அவருடைய உடல் இருக்கிறது, அந்த உடலில் கண்களும் இருக்கிறது, ஆனால் அவர்களால் பார்க்க முடியாது. கருவிகள் இருந்தும் ஆற்றல் இல்லாத காரணத்தினால் அந்த உடலால் பார்க்க முடியவில்லை, அந்த நான் பார்க்கவில்லை. அப்போ கண்கள் பார்ப்பதற்கு எது தேவை? உபனிஷதம் சொல்லுகிறது, எந்த ஒன்றை கண்களால் பார்க்க முடியாதோ, எந்த ஒன்றை கொண்டு கண்கள் பார்க்கிறதோ அதுவே பிரம்மம் என்று அறிந்து கொள் என்று கூறுகிறது. இப்போது இந்த உடல் என்கின்ற வாகனத்துக்குள்ளே உயிர் என்கின்ற தன்மை நிலை பெறுமானால் இந்த கண்களை கொண்டு நான் பார்க்க முடியும். அப்போ இந்த உயிர் என்பது நானா என்று சொன்னால், மகரிஷி அதற்கும் விளக்கம் கொடுக்கிறார்கள். இப்போ ஐந்தறிவு ஜீவன்கள் வரை பார்த்தீங்கன்னா அதற்குள்ளேயும் உடல் இருக்கிறது, அதற்குள்ளேயும் உயிர் இருக்கிறது. ஆனால் அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு இந்த உடலுக்குள்ளே உள்ள உயிர் தான் நான் என்று தெரியுமா என்றால் தெரியாது. ஆறாவது அறிவு உடைய, சிந்தனை அறிவு மிகுந்த, நுண்ணறிவு மிகுந்த மனிதன் மட்டுமே நான் அறிவு, நான் உயிர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு படைத்தவனாக இருக்கிறான். அப்போ மகரிஷி சொல்றாங்க, நான் யார் என்ற விடைக்கு நான் உயிர் என்று அறிந்து கொள்கின்ற அறிவுதான் நான் என்கின்றார் மகரிஷி.
இந்த உடல் அழிந்துபடுவதில்லை, அழிந்துபடுகிறது, ஆனால் அந்த உயிரும் அறிவும் அழிந்துபடுவதில்லை. இப்போது அம்மா கூட அழகா இறைநிலை தவத்துல சொல்லும் போது ஒரு வாசகம், இதே வாசகத்தை அம்மா நமக்கு ஞாபகம் ஊட்டினார்கள். இந்த உயிரும் அறிவும் அழிந்துபடுவதில்லை, உடல் அழிக்கப்பட்டாலும் என்கின்ற ஒரு வாசகம் சொன்னார்கள். அப்போது நான் யார் என்ற கேள்விக்கு விடையாக நமக்குள்ளே வருவது என்னவென்றால், நான் அந்த உயிர் இருந்தால் மட்டுமே இந்த உடல் இயங்குகிறது, உணர்வு கிடைக்கிறது, கண்கள் பார்க்க முடிகிறது என்பதை அறிந்து கொள்கிறேனே, அந்த அறிவுதான் நான். இப்போதுதான் அந்த மகா பெரும் வாக்கியங்கள்ல ஒன்றை நம்ம உணர முடிகிறது, பிரக்ஞானம் பிரம்மம் என்று சொல்கின்ற மகா வாக்கியம், அறிவே தெய்வம். அப்ப எந்த ஒன்றிலும் நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயமாக இருக்கின்ற அறிவுதான் நான். இப்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும் இல்லைங்களா, சடப்பொருட்கள் உயிருள்ள பொருட்கள் என்று பிரிந்துவிடும். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றோம், சடப்பொருட்களை உயிர் இல்லாத பொருட்கள் என்று ஒரு அடையாளப்படுத்துகிறோம். அப்போ அந்த ஜடப்பொருட்களுக்குள்ளே அறிவு இல்லையா, அப்ப அது இறைவனின் பிம்பம் இல்லையா? அப்ப இதற்கான கேள்வியை தேடும் பொழுதுதான் மகரிஷியினுடைய இறைநிலை சரித்திரம் ஞாபகத்திற்கு வர வேண்டும். அம்மா பொருத்தமாக நடத்தினார்கள் இன்னைக்கு இறைநிலை தவத்தை. அந்த இறைநிலை தவத்துல முழுவதாக ஒரு என்ன சொல்றது, கடைசியாக முடித்த ஒரு சொற்றொடர் என்னன்னா, இறைநிலையே நானாக வந்துள்ள அந்த பரிணாம சரித்திரத்தை உணர்ந்து கொள்கிறோம். அப்படித்தான் அம்மா முடிச்சாங்க. அப்ப அந்த முறையில் பார்க்கும் பொழுது, நான் இறைவன் நானாக இருக்கின்றேன், நான் அறிவாக உணர்கின்றேன். எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஒய், ஒய் இஸ் இக்குவல் டு இசட் என்றால் தானாகவே எக்ஸ் இஸ் இக்குவல் டு இசட் இல்லைங்களா, இது இயல்போக்க நியது. அந்த வகையிலே நான் யார் என்றால் இறைவன், அறிவு நான், அதனால் நான் இறைவன். இந்த பெரிய உண்மை மகரிஷி கூறுகின்ற தத்துவத்தினால் விளங்குகிறது. இப்ப உயிருள்ள பொருட்களில் நான் அறிவாக இயங்குகின்றது, நான் இறைவனாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு, என்னிலே இறைநிலை இயங்குவதை நான் உணர்ந்து விட்டேன். அடுத்த ஒரு மகா வாக்கியம் சொல்றாங்க மகரிஷி, மகரிஷி அதற்கான விளக்கம் கொடுக்கிறார்கள். அயனாம்சம் பிரம்மம் என்கின்ற ஒரு வார்த்தை, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி பிரக்யானம் பிரம்மம் அயனாம்சம் பிரம்மம். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இரண்டுக்கும் நம்ம உணர்வு பார்த்து விட்டோம், நான் அதுவாக இருக்கின்றேன், அதுவே எனக்குள்ளே எல்லாமாக இருக்கிறது, அறிவுதான் இறைவன். அப்ப கடைசியா சொல்லக்கூடிய அயனாம்சம் பிரம்மம், அப்ப இங்கதான் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் அனைத்துக்குள்ளுமே இறைநிலை இருக்கிறது என்றதை உணர்ந்து கொண்டா இந்த நான் யார் என்ற தத்துவம் முழுமை பெற்றுவிடும். அப்ப உயிரற்ற பொருட்களிலும் இறைநிலை இயங்கிக் கொண்டிருக்கிறது அறிவாக என்பதை விளக்கிய பெருமை மகரிஷிக்கே சாரு. ஏன்னா இந்த உயிர் உள்ள தத்துவத்தை ரொம்ப அழகா விளக்குறாங்க மகரிஷி. பஞ்ச பௌதீக பிரிவுகளில் தொடங்கி கோள்கள் நட்சத்திரங்கள் என்று மாறி ஓரறிவு இரண்டறிவிலிருந்து ஐந்தறிவு வந்து ஆறாவது அறிவு வரை வந்த இந்த பரிணாம சரித்திரத்தில் உயிரற்ற பொருட்களையும் பஞ்ச பௌதீக கூட்டு என்று சொல்கிறோம், உயிருள்ள பொருட்களையும் பஞ்ச பௌதீக பிரிவு கூட்டு என்றுதான் சொல்கிறோம். அதை எப்படி நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றோம், எப்படி பிரித்து பார்க்கிறோம் என்றால், உயிருள்ள பொருட்களில் அந்த உயிருடைய ஓட்டம் ஒழுங்காக முறைப்படுத்தப்பட்டு ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொண்டு ஓடினால் அது உயிர் என்று பொருள்பட்டு விடுகிறது.
அப்படி ஒழுங்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய உயிரோட்டமுடைய பொருட்களை எல்லாம் சடப்பொருட்கள் என்று கூறிவிடுகிறோம். அதனால அதற்குள்ளேயும் இறைவன் தான் அறிவாக இருக்கிறான். ஆனால் எந்த வகையில் இறங்கி கொண்டிருக்கிறான்? தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி. இப்போ ஒரு ஒரு நாற்காலியை எடுத்துக்கொள்வோமே, ஒரு மர நாற்காலி. அந்த நாற்காலியும் இறைநிலையினுடைய ஒரு பாகமே. அதற்குள்ளும் இறைநிலை அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கென்று ஒரு தன்மை, இத்தனை காலம் வாழ்வோம், இப்படி என்னை செய்திருக்கிறார்கள் என்ற துல்லியம், அதற்கென்று ஒரு இயக்க ஒழுங்கு. இப்ப நம்ம பார்க்கின்ற ஒவ்வொரு உயிரற்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டால் அதற்கு இந்த மூன்று குணங்களும் இருக்கிறது. சூரியனை எடுத்துக்கொள்வோம், அதற்கென்று ஒரு தன்மை, அதற்கென்று ஒரு துல்லியம், அதற்கென்று ஒரு இயக்க ஒழுங்கு. இந்த பூமியை எடுத்துக்கொள்வோமே, கோள்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்வோமே, எல்லாமே ஒரே மாதிரி ஒரே நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அதற்குள்ளே அந்த ஒழுங்கமைப்பாக இருக்கக்கூடிய இறைநிலை தன்மை துல்லியம் ஒழுக்க இயங்க இயல்ப ஒழுக்கமாக அமைந்திருக்கிறது. அப்ப அதுதான் அதற்குள்ளே இறைநிலை. அப்ப உயிருள்ள பொருள் என்று வருகின்ற பொழுது அந்த உயிரினுடைய ஓட்டம் சீரமைக்கப்பட்டு ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொண்டு இயங்க தொடங்குகிறது. அதனால் அதற்குள்ளே உள்ள உயிரை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இறை வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மணிக்கவும்மா, ஒரே நிமிஷம். உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற வகையிலே ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை ஜீவன்களிடம் இறைநிலை அடங்கி இருக்கிறது. அதனுள்ளே அறிவாக இயங்கியிருக்கிறது. அப்ப மனிதன் என்கின்ற இந்த ஆறாவது பரிவு படைத்த மனிதனிடம் வருகின்ற பொழுது தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், தன்னை அறிதல் என்று சொல்கின்ற ஏழாவது ஒன்றும் இணைந்து மனிதனில் இறைநிலை அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ நான் யார் என்ற தத்துவத்திற்கு விடை காணக்கூடிய வகையிலே நான் அறிவு, அந்த அறிவு இறைவன். நமக்குள்ளேயும் சடப்பொருட்களுக்குள்ளேயும் அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பவன் இறைவன். மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவாங்க பஞ்சபூத நவகிரக தவத்துல, இறைநிலையோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலையில அழகா சொல்லுவாங்க, அந்த மெய்ப்பொருளே நமக்குள்ள அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியிலே கெட்டி பொருளாக உடல், இரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர் என்ற பௌதீக பிரிவுகளாக அமைந்திருக்கிறது. எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருக்கிறது என்று ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க மகரிஷி. அப்போ ஒவ்வொரு ஜீவனிலும் இறைநிலை அன்பும் கருணையுமாக எப்படி இருக்கிறது? இறைநிலையுடைய தன்மை அதிலிருந்து உருவாக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்குள்ளும் இருந்துதானே தீரணும். இது இயல்பூக்க நியதி. எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம், அது எந்த பொருளிலிருந்து எந்த மூலத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூலத்தினுடைய தன்மை அந்த பின்னப்பட்ட பொருளுக்குள் இருந்தே ஆக வேண்டும். அப்ப எல்லாம் வல்ல அந்த இறைநிலை எவ்வளவு அன்பும் கருணையுமானது! அந்த அன்பும் கருணைக்கும் இதுவரைக்கும் யாராவது விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, அந்த அன்பும் கருணை என்பது உணர்தல், உணர்ந்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் வேதாத்ரி மகரிஷி தான் அதற்கு நமக்கு அழகான ஒரு சமன்பாடே கொடுக்கிறாரு. அன்பு என்பது எதுவா? எந்த ஒன்றையும் ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது அன்பு.
அதற்கு உதாரணம் சொல்கிறார், இந்த இறை நிலையில் தொடங்கி மனிதன் வரைக்கும் வந்த ஒவ்வொன்றுக்குள்ளும் அன்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இந்த இறை நிலை அனைத்துமான இந்த பேரியக்க மண்டலத்தை ஈர்த்து பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறதாம். அதற்கு ஒரு அழகான ஒரு பாடல் சொல்வாங்க, சூனியமாம் இருள் ஏதுமற்றதென்று சொல்வார்கள் புலனுணர்வின் உடல்வில் நின்று. சூனியமே வலிமிக்க உறுதியாய் நின்று சொரூப கோடிகளை ஈர்த்து இயக்குதன்றோ என்று சொல்வார்கள். அது தாங்கும் பொருள், அது வலிதான பொருள். தாங்கும் பொருள் மிதக்கும் பொருளை விட வலிது. அப்போ அந்த எல்லையற்ற பேரியக்க மண்டலத்தை ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது இறைநிலையின் அன்பு. அந்த ஈர்த்து பிடித்து கொண்டிருக்க கூடிய விஷயங்கள் இயங்குவதற்கான சக்தியை, ஆற்றலை, அறிவை கொடுப்பது கருணை என்று சொல்கின்றார்கள் மகரிஷி. அப்போ அந்த இறைநிலை தான் இந்த பேரியக்க மண்டலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரற்ற பொருளையும் உயிருள்ள பொருளையும் கருணை என்கின்ற ஆற்றலை கொடுத்து இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அதற்குள்ளே இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை அன்பும் கருணையும். ஊரறிவு தாவரத்திலிருந்து மகரிஷி உதாரணம் சொல்வாங்க, ஒரு மரம், அந்த மரத்திலே ஒரு பழம் பழுத்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பழத்துக்கு காம்புதான் ஆதாரம், அந்த சின்ன காம்புதான் அந்த மிகப்பெரிய பழத்தை பிடித்து கொண்டிருக்கும். அப்போ அந்த காம்பின் வழியாக வேரிலே ஊற்றப்படக்கூடிய நீர் அந்த காம்பின் வழியாக சக்தியாக சேர்கிறது. அப்போ அந்த ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது அன்பு. அந்த ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளுக்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டிருப்பது கருணை. இன்னும் அழகா முட்டையை வச்சு அழகா சொல்வாங்க, முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவை தாங்கி கொண்டிருக்கக்கூடியது அன்பாக வெள்ளைக்கரு. அது தாங்கி கொண்டு மட்டும் இருக்கவில்லை, அந்த கரு வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து உயிராக பரிணமிக்கின்ற வரை அதற்கு தேவையான சத்துக்களை கொடுத்து கொண்டிருப்பது வெள்ளைக்கரு. இதுதான் கருணைன்னு மகரிஷி சொல்லுவாங்க. இப்ப அந்த சூரிய குடும்பத்திலயும் அந்த அன்பு இருக்கத்தானே செய்து, சூரிய குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய காந்த களத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய 9-8 கோள்களையும் அந்த சூரியன் என்கின்ற தாய் ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காந்த அலை களத்தினால் ஒவ்வொன்றும் அதற்கென்று ஒரு தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தை பிடித்து கொண்டு சுற்றி அழகாக இயங்கி கொண்டு வருகிறது. நாம தான் ஒரு ஊருக்கு போனோம்னா ஷார்ட்டா போகக்கூடிய ரூட் எது, ரொம்ப நல்லா இருக்கிற ரூட் எது, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போறதுக்கு ஏதாவது ரூட் இருக்கா என்றெல்லாம் பார்த்து திசை மாறி எல்லாம் போவோம். ஆனா அந்த இறைவனால் படைக்கப்பட்ட அந்த கோள்கள் என்றும் திசை மாற வேண்டும் என்று யோசித்ததில்லை. ஒரே திசையில் ஒரே மாதிரி இயற்கையில் உள்ள அனைத்து தன்மைகளையும் உள்ளடக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது இறைநிலையின் அன்பும் கருணையும். அந்த உயிரற்ற பொருட்களில் அன்பும் கருணையும் இருப்பது உயிருக்குள்ள வரும்போது எவ்வளவு அழகாக வருகிறது. ஓரறிவு முதல் 5 அறிவு வரை ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இறைநிலை அறிவாக இயங்கிக் கொண்டு அதனுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறது. மனிதன் என்ற தன்மையில் வரும்போது மகரிஷி கூறுகின்ற ஒரு விஷயம் மனிதனை நெகிழ்வித்து பிரமிக்க வைக்கிறது. ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலே உருவாகி அழகாக பாதுகாப்பாக இருப்பது அன்பு. மன்னிக்கவும், அதையும் அழகா சொல்றாங்க, ஆண் பெண் என்கின்ற இரண்டு விஷயங்களாக இறைநிலையுடைய தன்மைகள் அமைந்திருக்கும் போது உமன் என்கின்ற வார்த்தையை பிரிச்சு பார்க்கிறாங்க. ஊம்ப் பிளஸ் மேன், ஊம்ப் என்றால் கருவறை, கருப்பை என்று ஒரு பொருள் உண்டு. கருப்பை உடைய ஆண் பெண்ணினம் என்று சொல்கின்றார்கள். உமன் என்ற வார்த்தைக்கு அழகாக விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த கருப்பையில் தான் எத்தனை அன்பு,
அதற்கென்று ஒரு ஒரு நீராலான ஒரு பாதுகாப்பு அமைப்பு. எந்த விதத்திலும் வெளியிலே ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அந்த குழந்தைக்கு சென்று சேராத வகையில் ஒரு ஷாக் அப்சார்வர் மாதிரி அந்த தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த அமைப்பு பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ரொம்ப அழகா சாந்தினி அம்மா சொல்லும் போது சொன்னாங்க, இறைநிலையினுடைய பெருமையை வியக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய நெல்லிக்காய் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருப்பை தான் 3 கிலோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை சுமக்கிறது. இது இறைநிலையினுடைய பெருமை இல்லாமல் என்ன? அது வளர்கின்ற காரியத்தை அழகாக மகரிஷி சொல்றாங்க. 1 முதல் 10 வரை இலக்கங்களை வைத்தே சொல்கின்றார்கள். முதல் மாதத்தில் 1 என்கின்ற கம்பம் போலமும், 2வது மாதத்தில் தலையும். அந்த இலக்கத்தினுடைய நிலையை பார்த்தீங்கன்னாலே அதே போல அமைந்திருக்குமா. 3வது மாதத்தில் கால்கள், 4வது மாதத்தில் மூக்கு, முகம், மற்ற உறுப்புகள், 5வது மாதத்தில் செவி, நாக்கு, கண்கள், 6வது மாதத்தில் நகம், 7வது மாதத்தில் நரம்பு, எலும்போடு, மூத்திரப்பை, சுவாசப்பை, இதயம், மூச்சு விட வைக்கிறது, 8வது மாதத்தில் கரு முதிர்ச்சி அடைந்து முழுமை அடைந்துவிடுகிறது, 9வது மாதத்தில் தாய்க்கு எந்த விதத்திலும் ஆபத்து இன்றி குழந்தை வெளிவருவதற்கு தயாராக தலைகீழாக திரும்பிக் கொள்கிறது, 10வது மாதத்தில் 1 என்பது குழந்தை தாய், 0 என்பது குழந்தை, தாய் வேறு சேய் வேறாக பிரிந்து விடுகிறார்கள். அதுலேயும் ஒரு இறைநிலையின் தாத்பரியம் இருக்கிறது. 0 என்பது இறைநிலை. பொது கண்ணதாசனுடைய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. 0த்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று கூறுவார். அந்த 0ஆக இருப்பது குழந்தை. அப்ப அந்த குழந்தை இறைவனாகவே தான் பிறக்கிறது. 1 என்கின்ற தாய் அதே போல மற்ற மனிதர்களுடன் இணைந்து வளர்ந்து 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 அந்த 0 தெய்வம் என்ற நிலையிலிருந்து கலங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கருமைய பதிவாக சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்களாக இணைந்து இணைந்து மனிதன் என்கின்ற நிலைக்கு வந்து விடுகிறது. நதி மூலம் தூய்மையானதுதான், ஆனால் ஓடி வரும் வழியில் களங்கங்கள் சேர்கின்றது. இப்போ நம்ம தலைப்புக்குள்ள ஆழமாக போகும்போது, என்னிலிருந்து என்னை பிரிக்க எதை பிரிக்க வேண்டும்? இப்போது இந்த சமன்பாடு பார்க்கலாம். கடவுள் பிளஸ் களங்கங்கள் = மனிதன். பிறந்த கதையிலிருந்து பார்த்தோம், கடவுளாக பிறந்த குழந்தை களங்கங்களை சேர்ந்து கொண்டு மனிதன் என்கின்ற ஒரு தன்மைக்கு வந்துவிட்டது. அப்போ கடவுள் பிளஸ் களங்கங்கள் = மனிதன். இன்னைக்கு நம்ம அந்த சமன்பாடை திருப்பி போட்டு பார்க்க போறோம். என்னிலிருந்து என்னை பிரிப்பதற்காக, ஏனென்றால் நான் அந்த களங்கங்களாக இருப்பதும் நானே. என்னுடைய உணர்வுகள், என்னுடைய செயல்கள், என் முன்னோர்கள் அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்த அத்தனை பேருடைய செயல்பாடுகள் அத்தனையும் தான் எனக்குள்ளே பதிவாக ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுள்ள இருக்கக்கூடிய களங்கங்களும் நான் தான். அப்ப என்னிலிருந்து என்னை பிரிக்க வேண்டும். என்னில் இருக்கக்கூடிய களங்கங்களை பிரிக்க என்னையிலிருந்து என்னை உயர்த்துவது தானாக நடந்துவிடும். அப்ப களங்கங்கள் என்றால் என்ன? இப்ப சொன்னது ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த குழந்தை களங்கங்களை சேர்த்து கொள்கிறது. என்னென்னலாம் களங்கங்கள்னு தெரிந்தால் தானே பிரிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இல்லையா? ஒரு முதல்ல நம்ம வீட்டை வந்து சுத்தம் செய்யலாம் என்று ஆரம்பிக்கிறோம். அப்ப முதல்ல எதற்கு முழுமையாக சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எந்த இடம் ரொம்ப தூய்மை குலைந்து இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ களங்கங்களை எல்லாம் எது எதுன்னு நம்ம நல்லா சரியா தெரிஞ்சுக்க முடியும் என்று யோசிப்போம். அதே போலதான் களங்கங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்வதற்கும்
நம்ம குரு பிரான் தான் வழி கொடுக்கிறார். இந்த கருமையம் என்கின்ற தெய்வீக பெட்டகம், தெய்வீக நீதிமன்றம், மனிதன் தன்னுடனே எடுத்துக்கொண்டு வந்த மதர் போர்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பாஷையில சொல்லணும்னா அது ஒரு மதர் போர்டு. அந்த போர்டுக்குள்ள எல்லா பதிவுகளும் ஈர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய களங்கங்களை பிரித்து பார்க்க அழகாக வழிமுறை சொல்கிறார் மகரிஷி. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்றவர்தம் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உறவு எண்ணம், இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம். எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க. ஐந்த அழகா ஒவ்வொன்னையும் ஒரு டேபிள் போட்டு அழகா பட்டியலிட்டு கொடுத்துட்டாங்க. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்றவர்தம் வாழ்வின் வளம் பறித்தல். இந்த இடத்துல அழகான தமிழுடைய அழகு பாருங்க. நிறைவழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல். இந்த இடத்துல ஒரு எழுத்தை மாத்தி போட்டோம்னா பொருள் மாறிவிடும். நிறைவை அழிக்கும், கொடுக்கும் அல்ல, நிறைவை குலைக்கும். அதனால நிறைவை அழிக்கும், மனிதன் நிறைவாக வாழ விடாமல் செய்யும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உறவு எண்ணம், இதோட கரைபடிந்த எண்ணம், இவை களங்கு கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் மகரிஷி. அப்போ இந்த களங்கங்கள் அனைத்திற்கும் மூலம் மகரிஷி சொல்கின்றார். இது ஆறு குணங்களுக்கு இடையேயும் அது எப்படி இருந்தாலும் பொருந்தும். இந்த சொல்ல களங்கங்கள் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து பிரிச்சு பிரிச்சு ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டோம்னா மகரிஷி கூடுகின்ற பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பாருக்கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்கின்ற ஆறு டப்பாக்குள்ளதான் போய் அடங்கும். இந்த ஆறும் உருவாகுவதற்கான காரணமாக மகரிஷி ஒன்றை சொல்கிறார். தான் என்கின்ற அதிகாரப்பற்று, தனது என்கின்ற பொருள் பற்று. அப்போ தன் முனைப்பு தான் ஆறு குணங்களாக மலர்ந்துவிடும். இன்னும் அழகா சொல்லுவாங்க, தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்கின்ற பொருள் பற்று என்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஆறு அவல குழந்தைகள், காம குரோத லோப மோக மத ஆச்சரியம் என்று வேதங்கள் சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் தான் மனிதனை இறைவனை சேரவிடாமல் என்னை என்னிலிருந்து உயர்த்துவதற்கு தடையாக இருக்கிறது. பாரதி கேட்டார் இல்லைங்களா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடப்புழுதியில் எறிவதுண்டோ. அதுல கடைசியா கேட்பாரு, எல்லாம் எனக்கு என்னென்ன வேணும் எல்லாம் லிஸ்ட் போட்டுருவாரு. விஷயுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். இது எல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்வாரு, இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ. இதையெல்லாம் எனக்கு கொடு சக்தி பராசக்தி, ஆனால் இதை அருள்வதில் உனக்கு என்ன தடை, இதை கொடு என்று கேட்கின்றார். ஆனா இங்க மகரிஷி தான் இந்த கேள்விய நம்ம வேற மாதிரி கேட்க வச்சிருக்காரு. இறைநிலையிடம் நாம் கேட்கிறோம், இதை அடைவதில் எனக்கு ஏதும் தடை உள்ளதோ. மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள் அத்தனையுமே பாரதியாருடைய அந்த கேள்விக்கான விடை. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் வேண்டுமா, உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நசையறு மனம் வேண்டுமா, அகத்தாய்வு செய்ய வேண்டும், தவமும் செய்ய வேண்டும். நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் வேண்டுமா, ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க கூடிய உயிர் வேண்டுமா, அதற்கு காயகல்பம் வேண்டும். எவ்வளவு அழகாக
மகான்கள் அனைவருமே ஒரு மாலையில் பூத்த ஒவ்வொரு மலர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுடைய உருவம் மட்டுமே வேற, அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தன்மை நிறைவு ஒன்றுதான். அப்ப அந்த வகையிலே பாரதியாருடைய கேள்விக்கு மகரிஷி விடையாக வந்திருக்கிறார். அப்ப இது அத்தனையும் அடைவதற்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய தடை தான் என்கின்ற தன்மை, அதிலிருந்து பிறந்த அதிகார பற்று, பொருள் பற்று, அதனுடைய தன்மையாக விளைந்த ஆறு குணங்கள், அது என்னை ஐந்து பெரும் பழிச்செயல்கள் ஆற்ற செய்து விடுகிறது. அப்ப அதனுடைய பதிவுகள் தான் எனக்குள்ளே களங்கமாக கருமையத்தை களங்கப்படுத்தி விடுகிறது. அப்போ அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களே நான் என்னிலிருந்து பிரிக்க வேண்டும். இப்ப அந்த ஈகோ என்கின்ற வார்த்தை, எக்ஸிட் காட் அவுட் என்று சொல்வார்கள், அதையும் மகரிஷி அழகா சொல்றாங்க. இறை உணர்வு மறந்ததனால் எழுந்த தன் முனைப்பு. ஒவ்வொரு நிமிடமும் இறையை உணர்ந்து கொண்டே இருப்பதை மறந்து விட்டோமானால், ஒவ்வொரு நொடியும் பார்க்கின்ற பொருளை பார்க்கும் போதெல்லாம் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை. மகான்கள் அப்படித்தானே பார்த்தாங்க, எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை என்று இதை சொல்கிறது. அப்ப ஒவ்வொரு பொருளையும் இறைவனாக பார்க்க வேண்டும் என்றால் முதலில் என்னிலிருந்து என்னை பிரித்து நான் அந்த பூஜ்யமாக மீண்டும் மாற வேண்டும். நதி, தூய்மையாக இருந்த நதி களங்கங்களை சேர்த்து கடலாக மாறிவிட்டது. கடல் நீர் உப்பு கரிக்கும், ஒரு உபயோகம் இல்லாமல் இருக்கும். அதே கடல் நீர் சூரியனின் வெப்பத்தால் ஆவியாகி மீண்டும் மேலே சென்று மழையாக பொழியும் பொழுது அது சுத்தமான நீராக மாறிவிடுகிறது. இப்போ நாமும் அதே மாதிரிதான், பிறக்கும் போது பூஜ்யமாக நதியாக பிறந்தோம், வளர்கின்ற ஓடுகின்ற வருகின்ற வழியிலே களங்கங்களை சேர்த்து கொண்டு கடலாக ஒரு களங்கங்களை சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது குரு பிரான் அவருடைய அருள் பார்வை என்கின்ற வெப்பம் நம்ம மேல பட்டுவிட்டது. எப்போதுமே உயர்தல் மட்டுமே மனிதனை உயர்த்தும் என்று சொல்வார்கள். ஆனா அந்த உயர்தல் கூட எப்படி இருக்கணும்னா, சரியான உயர்தல் இருக்கணும். இப்போ கடல் நீர் மேலே பருகின்ற வெப்பத்தினால் கடல் நீர் ஆவியாகி மேலேயும் போகிறது, அதுவும் ஒரு உயர்தல் தான். ஒரு தொழிற்சாலையிலிருந்து அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே வரக்கூடிய புகையும் உயர்ந்து வானிலை தான் மிதக்கிறது. ஆனால் அது உயர்கிறது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. ஏன்னா அது களங்கங்களோட போகுது, அதனால் அது நல்ல நிலையை அடைய முடியாது. ஆனால் இந்த மழை மேகம், அதுவும் கருத்த மழை மேகம்தான், ஆனால் மழையாக பொழியும் பொழுது அந்த கனெக்ஷன் என்கின்ற தன்மை நடக்கிறது. அது எந்த உயிருக்குள்ளே இணைகிறதோ அந்த உயிரை தூய்மை செய்கிறது. நாம் எதுவுடன் இணைந்திருக்கின்றோமோ அதுவோட கனெக்ட் ஆகும். நல்ல மழை நீர் ஒரே ஒரு துளி சிப்பிக்குள்ளே விழுந்தால் முத்தாகி விடுகிறது. அதே மழை நீர் அதே பொழிகின்ற வேகத்திலேயே ஒரு சாக்கடையிலே விழுந்து விட்டதானால் அது தன்னுடைய தன்மையை இழந்து விடுகிறது. அப்போ எந்த ஒன்றோடு நம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதனுடைய தன்மை நமதாகிவிடும். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மை நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இது இயல்போக்க நியதி, இது டிஃபால்ட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியதின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்போ எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், மதித்து ஒழுகுதல் என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தை. எந்த வழியே நீர் ஓடி 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 ஒரு இடத்தை தூய்மை செய்ததோ, அதற்கு பிறகு வெயில் அடிச்சு காஞ்சாலும் திரும்பவும் மழை பெய்யும் போது அதே வழியாகத்தான் செல்லும். அப்போ அதே போல மகரிஷி என்கின்ற வெப்பம் நம்மிலே பட்டு நம்மிலே இருக்கக்கூடிய களங்கங்களை பிரித்து நம்மை இறைநிலையோடு இணைக்கக்கூடிய தவம் என்கின்ற நிலையிலே நம்மை உயர்த்தி இறைநிலை என்ற கண்ணைக்கு கொண்டு போய் விடுகிறார்.
ஆனா மீண்டும் மீண்டும் மழையாக பொழிந்து விழுந்து கலந்து ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. அப்ப நம்ம எந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தெளிவாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், மீண்டும் மீண்டும் விழுந்து விழுந்து இணையும் போதெல்லாம் நாம் இணையக்கூடிய பொருள் நம்மிலே களங்கங்களை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட இடத்தோடு இணைய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் இந்த என்னிலிருந்து என்னை பிரிப்பது எப்படி அகத்தாய்வு என்கின்ற ஒரு பயிற்சி முறையினால் சுலபமாகுமோ, என்னை உயர்த்துவது என்பது பிரம்ம ஞானத்தை உணர்ந்த பார்வை நம்மை உயர்த்தும். இது ரொம்ப அழகாக மகரிஷியினுடைய பயிற்சியினால் மட்டுமே இன்னைக்கு வெற்றி கண்டு, ஒரு சதவிகித அளவுக்கு வெற்றி கண்டுதான் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இது அன்றைய காலகட்டத்தில், இன்னைக்கு நமக்கு மகரிஷி என்கின்ற ஒரு மகா புருஷர் கிடைச்சிட்டாரு, நம்ம இதெல்லாம் அழகாக ஃபாலோ பண்ணி வாழ்க்கையை இனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக என்னிலிருந்து என்னை பிரிக்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. அதனுடைய பிரதிபிம்பமாக பிரதிபலிப்பாக ஆட்டோமேட்டிக்கா தானாக என்னை விட உயர்த்தி கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு இது எப்படி சாத்தியமானது? ஏன்னா எவ்வளவோ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, வேதங்களும் புராணங்களும் உபனிஷத்துக்களும் இதே விஷயத்தை தான் அழகழகாக கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, மந்திரங்கள், வேதங்கள், வழிபாட்டு விஷயங்கள், ஏன்னா பக்தி யோகத்துல தொடங்கினதுதான் இன்னைக்கு நம்ம ஞான யோகம் வரைக்கும் வந்திருக்கிறோம். மகரிஷி சொல்றாங்க, அன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்ப வாழ்க்கை முறை ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. அந்தந்த கால மக்களினுடைய அறிவு நிலை, அவர்களுடைய சூழ்நிலை, அதை கொண்டு வாழ்க்கை முறை வகுத்தார்கள், சொன்னார்கள். நான் மகரிஷி சொல்றாங்க, இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன். இப்ப இன்னைக்கு இறைவி ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இறைவி ஞானம் அறியாத காலத்தில் வாழ்ந்த மனிதர்களும் அவர்களை பிரித்து இறைவனோடு சேரத்தான் செய்தார்கள். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக ஒரு பக்தி யோகத்திலிருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு பார்க்கும் பொழுது, எல்லா மொழிகளிலும் வழிபாட்டு மந்திரங்கள் இருக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒரு ஒரு சட்டம் மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை கடைபிடித்து வந்தாங்க. இறைவனை பாட வேண்டும் என்றால் அது சமஸ்கிருதத்துல பாட வேண்டும் என்கின்ற ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுலதான் ஆதிசங்கரரும் மத்வரும் ராமானுஜாச்சாரியும் கொடுத்த தத்துவங்கள் அனைத்துமே சமஸ்கிருதத்துல இருந்தது, அவங்க தாய்மொழியில கொடுக்கல. இன்னைக்கு பெருமையா நம்ம சொல்லிக்கலாம், இந்த விஷயத்தை மாற்றிய பெரும் பெருமைக்குரியவர் ஆண்டாள் என்கின்ற ஒரு அருமையான மகான். பிரேக் த ரூல்ஸ் என்று சொல்வார்கள், நன்மைக்காக அதையும் மாற்றிக்கொள்ளலாம். மகரிஷியும் அந்த விஷயத்துக்கு வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறார். அந்த வகையிலே ஆண்டாள் என்கின்ற அம்மையார் தான் தமிழில் இறைவனை பாட முதலில் ஆரம்பித்தார். அப்போ அவருடைய பாடல்கள் எந்த ஒன்றுமே தாய்மொழியில் இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை ரொம்ப சுலபமா நம்மால் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் அவங்க அழகா சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய பாடல்கள்ல. அதே மாதிரி நான் சொல்கின்ற சொற்களை சொன்னவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நன்மை கிடைக்கட்டும், அதையேதான் மக சமஸ்கிருத மந்திரங்களும் சொல்லி இருக்கு. ஆனா நமக்கு புரியல. அதனால ஒரே ஒரு விஷயம், நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கடைசி பாடல்ல ஆண்டாள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிலையார் சென்று இறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் இங்கிப்பறி சுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று கடைசி பாடலில் குறிப்பிடுவார். நான் எழுதிய அத்தனையும் சொல்பவர்கள் அனைவருக்கும் இந்த அருள் கிடைக்கட்டும், இறைவனின் அருள் கிடைக்கட்டும் என்று ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அந்த அம்மா. அப்ப அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு நம்பிக்கை வலையில் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் எத்தனை இத்தனையுமே.
நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நிறைய பேருக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுல ஒரு உடலோட பழகின ஒரு விஷயமாக இருந்திருக்கும். சின்ன குழந்தையில இருந்து சொல்லி கொடுத்து தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு பதமாக எடுத்துக்கொண்டா கந்தர் சிருஷ்டி கவசம் என்ற ஒன்று நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முருகனை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல், அதுல கந்தா என்றால் கந்தம் காந்தம் அறிவு என்று பொருள், சஷ்டி என்றால் ஆறாவது என்று பொருள், கவசம் என்றால் பாதுகாப்புரை என்று பொருள். நம்முடைய அறிவு கீழான நிலையில் செயல்பட்டால் கிடைத்த கரிய மனித தேவம் அழிந்துவிடும் என்றும், ஞான குரு கிடைத்துவிட்டால் புத்தி மேலான நிலைக்கு சென்று உணர்ந்து தன்னை அறிந்து மரணமிலா பெருவாழ்வு நிலையே நித்தியமாக காட்டும். அதற்கு வழி செய்வது இந்த கந்தர் சஷ்டி கவசம் என்று சொல்கின்றார்கள். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே மகர்ஷி சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப அழகா சொல்லுது. நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்று நீங்கி, பற்று அது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக என்று ஒரு வார்த்தை சொல்வார். இறைவனை பெற வேண்டும் என்றால் இறைவனின் அருள் வேண்டும், அப்போது என்னுடைய உள்ள குறைகள் நீங்கணும். வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க, எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடல். பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பால் பிரியமளித்து மைந்தனன் மீது உன் மன மகிழ்ந்து அருளி தஞ்சமென்று அடைந்த இந்த அடியார்கள் தலைத்திட அருள் செய். இதை ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாரு, அஷ்டதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் திசை மன்னர் எண்பர் சேர்ந்து அங்கு அருளுவார் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவார். மாற்றலர் அப்படிங்கும் போது இந்த இடத்துல பகைவர் என்ற மீனிங் எடுத்துக்கலாம். மகர்ஷி சொல்லக்கூடிய வாழ்த்தி வாழ்த்தி எதிரிகளும் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள். மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் பஞ்சபூத நவகிரக தவம். நவ மத நினவும் நல்லெழில் பெறுவர் இந்த உடலுக்கான தன்மைகள் சரியாக அமைந்து எப்போதும் அழகாக இளமையாக இருக்க எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர். ஈரெட்டு 16 வயதாக எப்போதும் வாழ முடியும் வழியாய் இந்த இறைவன் கொடுத்த வழியை காண மெய்யாய் விளங்கும் வெளியார் காண விரண்டிடும் பேய்கள். பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும் இல்லைங்களா. அப்ப விளியார்க்கான வெறிண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் என்று சொல்வார். அதுல வரக்கூடிய ஒரு ஆட்டோ சஜஷனாக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ரிலாக்ஸேஷனும் கந்தர் சஷ்டி கவசத்துக்குள்ள இருக்கு. கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க, முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க, பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க, இப்படி உடல்ல உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்பையும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதிகள் எல்லாம் நீங்கி நான் தெளிவாக இறைநிலையை உணரக்கூடிய தன்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்றே ஒன்று சொல்லப்படவில்லை, இது போதனையாக கொடுக்கப்பட்டது சாதனையாக மாற்றவில்லை. ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே கந்தர் சஷ்டி கவசத்தை உரைத்து கொண்டே நம்ம வேலையை செஞ்சு கொண்டிருப்போம். ஆனால் அதை ஒரு தவமாக செய்திருந்தால் முழுமையான பலன் கிடைத்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து மகரிஷி என்கின்ற மா மனிதர் வந்து விட்டார். அதனால் நம்பிக்கையிலிருந்து விளக்கம் பெற்று முழுமை பேறு என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். ஏனால் பொருள் உணராமல் சொல்வதால் பயனில்லை, எல்லாமே தன்னை அறிவதற்காக. நதியின் லட்சியம் கடலில் கலப்பதே. அப்போ என்னிலிருந்து என்னை பிரித்தால் தானாக என்னிலிருந்து நான் கடவுள் என்கின்ற தன்மைக்கு உரையவேன். அப்படி உயர வேண்டும் என்றால் என்னிடம் என்ன என்ன குணங்கள் களங்கங்கள் நீங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம் என்ன என்று பார்க்கின்ற போது மகரிஷி ஒரு பாடல் கூறுகிறார், அன்பு இரக்கம் தொண்டு தவம் போல நம்ம இருக்கணுமா. அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் ஆன்மீக நெறியாகும். அப்பனுடைய நம்ம வாழக்கூடிய முறை எப்படி இருக்கணும், அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் ஆன்மீக நெறியாகும். போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும் தெய்வ துணை கிட்டும். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால்
நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி உண்டாம். இன்பமயமே எங்கும் இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும் என்று சொல்கின்றார் மகரிஷி. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய களங்கங்களை தன் குற்றம் குறை கடமை தன்னுள்ளாய்ந்து தான் கண்டு தனி திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும். பிற தவறால் மிக வருத்தம் துன்பம் வந்த போதும் ஏற்றுக்கொள்வோம், நன்மைக்கே யாம் செய்த பாவம் போச்சு, வாழ்த்தி வாழ்வோம் என்று கூறுகிறார். அப்போ நம்மிடம் உள்ள களங்கங்களை ஆய்ந்து பார்த்து களைந்து விட்டால் நாம புனிதன் என்கின்ற தன்மையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கி விடுவோம். அப்ப என்னிலிருந்து களங்கங்களை பிரித்தால் நான் என்கின்ற நிலை இந்த அடையாளத்தில் இருந்து தெய்வம் என்கின்ற ஒரு காமன் ஃபேக்டருக்கு போக தொடங்கிவிடும். அப்போ நிறைவாக வெற்றியோடு அமைதி கண்டு வாழ நில உலக மக்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார். அந்த வகையிலே அன்பை பரப்பினால் அன்பு கிடைக்கும். அன்பு என்பது கொடுத்து திருப்பி கேட்கும் வியாபாரம் அல்ல, கொடுப்பது என் இயல்பு, கொடுத்து கொண்டே இருப்போம். வாய் வேதம், கை நீதி, விழி அன்பு, மொழி கருணை என்று கூறுகிறார்கள். அந்த வகையிலே நாம் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். அந்த வகையிலே மகரிஷியினுடைய பயிற்சிகளை நமதாக்கிக் கொண்டோமே ஆனால் நம்மை பிரிப்பதற்கான முயற்சி எளிதாகும். அதனிலிருந்து இறைவன் என்கின்ற நிலைக்கு நாம் உயர்ந்தோமேயானால் மகர்ஷி கொடுத்த அந்த பிரம்ம ஞானி என்கின்ற பட்டம் வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக மாறும். அப்போது அருளை நிதியாக கொடுக்கலாம், நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நாள் ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற ஒரு நொடி வரை முழுமையாக உணர முடிஞ்சதம்மா. முழுமையா இறை வணக்கம், குரு வணக்கம் தொடங்கி, தவம் தொடங்கி, உங்களுடைய பேச்சு அற்புதம்னு சொல்லலாம். X=YZ ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தொடங்கி அறிவில ஈக்குவேட் பண்ணி அந்த அதிலிருந்து பரிணாமம் வச்சு குழந்தையா பிறக்க வச்சு அந்த பச்சிலம் குழந்தையிலிருந்து களங்கங்களை நீக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கங்கள் ரொம்ப எளிமையா கொடுத்து பக்தி மார்க்கத்துல இருக்கிற பாடல்கள் எல்லாம் கூட சொல்லி மகரிஷியோட பழக்கங்களோட இணைத்து அப்புறம் பாரதியார் பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்கம்மா. அந்த பாட்டு நானும் எப்பொழுதுமே நம்ம நல்லதோர் வினை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி அப்படின்னு கேட்டு இதை அருள்வதில் நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கறது உனக்கு ஏதாவது தடை இருக்கான்னு என்ன ஒரு கடவுளையே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றதே இருந்துட்டு இருந்தது. இது வந்து நமக்கு விளக்கம் நமக்கு மகரிஷி கொடுத்திருந்தாலும் அதை வந்து நீங்க எடுத்து சொல்லும் போதெல்லாம் ஆமா இல்ல நமக்கு மகரிஷி இதுக்கு தானே விடை கொடுத்திருக்கிறாரு, நாம் திருப்பி வந்து இந்த கேள்வியே பாரதி மாதிரி நம்மளும் கேக்குறமே அப்படின்ற ஒரு தாட்டுக்கு தானே விளக்கம் நம்ம கொடுத்திருக்காங்க. எப்படி அந்த உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சின்றது ரொம்ப அருமையா கொடுத்திருக்கீங்க அம்மா. வாழ்க வளம், ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன்மா, நன்றிமா. வாழ்க வளமுடன் கலைசெல்வி சிவகுமார் அம்மா. ஜெகதாம்பிகா அம்மா ஏதோ கேட்கறதுக்கு வந்தீங்க, வாங்கம்மா. ஹரிஹரன் ஐயா அவர்கள், உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஜெயம்மா. நன்றி ஜெயம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் தாங்க அம்மா நன்றி சொல்லுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுறவங்க மட்டும் மியூட் எடுத்துட்டு பேசுங்க, மீதி பேர் அன்மியூட் மியூட்லயே இருந்துக்கலாம். வாழ்க வளமுடன். ஹரிஹரன் ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நாங்க சிகாகோல இருந்து ஜாயின் பண்ணிருக்கோம்.
இந்த ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் லைக் எனக்கு ஸ்கூல்ல படிச்ச தமிழ்ல இருந்து மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து கடைசி சயின்ஸ்ல இருந்து ஒரு நடுவுல கொஞ்சம் பிலாசபிக்கலாவும் நம்ம போய் ஒரு உமன்னா யாருன்னு நம்ம போயிட்டு இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் எனக்கு வந்துச்சுமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஸ்பீச். நான் அது வாழ்த்துறதுக்கு தான் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹரிகரன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மைத்திலி அம்மா வாழ்க வளமுடன், அன்மியூட் எடுத்துக்கோங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க மைத்திலி. வாழ்க வளமுடன் கோதை. நான் அழுதுட்டேன் கோதை, எவ்வளோ நான் யாரு எவ்வளோ கேட்டிருக்கேன், யார் யாரோ பேசி இந்த அப்படியே கண்ணு கலகிட்ட ரொம்ப ஆயுசு கொடுத்து வேதாத்து பற்பன் கோதை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மைத்திலி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் மகரிஷி. எல்லாம் குரு கொடுக்கறாங்க. ஆமாமா ஆமாமா ஆமாமா. நான் ஒரு சில அவங்க சொன்ன மாதிரியே ஒரு சில இடங்கள்ல நான் என்னால பேச முடியாத அளவுக்கு கூட நின்று அந்த அளவு சிறப்பு குருவுடையதுமா. அவருடைய வார்த்தைகள் வந்து அது உணர்ந்து பார்த்தாதான் தெரியும் இல்லைங்களா. உணர்ந்ததுனால வர்ற விளைவு தான் அந்த நிகழ்வு. கோதை இந்த சஷ்டிக்கு அவர் சொன்னீங்க இல்லையா, வழி வழியா தெரியும். ஆனா அதை இதுல சொல்லி இப்ப புதுசா கேட்டாங்க பாத்தீங்களா, அத்தனை பேரை ஒரு 20% மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது கோதை. நான் மாறுறதுக்காக தான் பேசினேன் இதுலயும். வாழ்க வளமுடன். இல்ல இந்த மௌன எடுப்பு சாமி தப்பி உள்ள வந்துருவாரு, மெர்ஜாவாரு மெர்ஜாயிட்டார் சாமி கோதை. நன்றிப்பா. வாழ்க வளமுடன். சரஸ்வதி தேவியே மகரிஷியாக, மகரிஷியே கோதை அம்மாவா வந்த மாதிரி எனக்கு இருக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. வாழ்க வளமுடன். நானும் ஒரு டீச்சர் தான், இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி கோதையா பேசலாம் வராது. ஆனா இன்னைக்கு எதுக்கு சரஸ்வதி தேவியே மகரிஷியாகவும் மகரிஷியே கோதையமாவும் வந்த மாதிரி எனக்கு உணர்வு நின்று ரொம்ப நல்லது, சூப்பரா இருந்தது. இதை கேட்க கேட்கதான் இனிமே அதை நீங்க இது பண்ணீங்கன்னா கேட்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, அதை அனுப்பிச்சுட்டீங்கன்னா கேட்க கேட்க எல்லாருமே மறவாங்க. ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் மங்களம்மா. வாழ்க வளமுடன் அனிதா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா கோதை அம்மா. அனிதா சொல்லுங்கப்பா. அழகா நான்யால ஆரம்பிச்சு அது குழந்தையுடைய கருவில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே என்னை பிரித்து என்னை உயர்த்த அதுல அகத்தாய்வு, அதுல எவ்வளவு அர்த்தங்கள்மா. தன் முனைப்பு தான் அறுகுணங்கள்லாம் மாறுது அப்படின்றத அர்த்தம். அதுக்கு மேல என்னை உயர்த்தன்றதுல இந்த இணைய எதோட இணையிறோம், எந்த இணையிற பொருட்கள் கலங்கங்கள் இல்லாம இருக்க பாத்துக்கணும் அப்படின்றது மனசுல ஆழமா பதிஞ்சிட்டுருச்சு. இன்னொன்னு ஈர்த்து பிடிக்கிறது நமக்கு தெரியும் நான் யாருன்றது, படிச்சிருக்கோம் புத்தகத்துல படிச்சிருக்கோம் முன்னாடி கேட்டிருக்கோம். ஆனா இருந்தாலும் எப்படி அன்பு கருணைன்றதுக்கு அந்த ஈர்த்து பிடிக்கிறதுக்கு நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கம்மா. ஓ அப்ப ஈர்த்து பிடிக்கிறதுனாலதான் அந்த அன்பும் கருணைக்கும் அந்த ஒரு ரெண்டு இதுக்கும் அர்த்தம் வந்தது. அதே மாதிரி நம்ம கந்த சஷ்டி கவசம் ஆண்டாள் அம்மாவுடைய அம்மையாருடைய பாடல்கள் பாரதியார் பாடல்களோட நீங்க விளக்கம் கொடுத்தது அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுமா. அதோட ஆராய்ச்சி பண்ணணும். குறைகள் கடைசியா நீங்க பாடினது அது இன்னொரு தடவை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்கம்மா, பார்க்க தெரிந்தால் அப்படின்னு அந்த ஒரு இது சொன்னீங்க கடைசி. அது உண்மையா சினிமா பாட்டுமா. வாழ நினைத்தால் வாழலாம் என்று சொல்லி பலே பாண்டியால ஒரு பாட்டு, அதை நான் வந்து பாட்டா பாடினா நல்லா இருக்குமோ பொருந்துமோன்னு நான் வசனமா சொல்லிட்டேம்மா. அந்த காலத்து சினிமா பாடல்கள்லாம் ரொம்ப கருத்துள்ளதா இருக்கும் இருக்கும். ஆமாமா, அது 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 வந்து ரொம்ப சிறப்பா இருக்குமா. நீங்க கேட்டு பாருங்க, கண்ண மூடி கேட்டு பாருங்க, அவ்வளவு சிறப்பு. இந்த வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை சொன்னேன்னு அதுவும் ஒரு சினிமா பாட்டுலதான், அதே பலே பாண்டியா படத்துல நீயே எனக்கு என்றும் நிகரா பாடுங்க.
பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். அம்மா ரொம்ப சுமாரா தான் பாடியிருப்பேன். ரேவதி அம்மா ஜெயம்மா பாட சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்கம்மா, சுவாமிஜி தங்கி இருந்த இடத்துல தங்கி இருந்தாராம் கண்ணதாசன் ஐயா. அந்த தாக்கத்துல எழுதினதுதான் இது, இந்த பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புனியாமலே அந்த பாடல் வந்து அப்படின்னு ஒரு பேராசிரியர் சொல்லி இருக்கிறாங்க எங்களை கிளாஸ் எடுக்கும்போது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் மகரிஷி வந்து இருக்கின்ற இடத்துல சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாகவும் நன்மை செய்திருக்கார். வாழ்க வளமுடன். நன்றி. இருக்குமா சொல்லுங்க, பூஜ்யத்துல நீங்க சொல்றப்ப அந்த குழந்தை வளர்க்கும் போது, குழந்தை வளரும் போது கலங்கங்கள் சேருதுன்னு சொன்னீங்கல்லம்மா. ஆமாப்பா. ஆனா நம்ம குழந்தை உண்டாகிறப்பயே அம்மா அப்பாவுடைய கலங்கங்களும் சேர்த்து வாங்கித்தானே வராங்க. அதுக்கு அந்த குழந்தை பொறுப்பு இல்லை இல்லையாம்மா. அந்த 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 குழந்தைக்கு வந்து இறைவன் கொடுத்திருக்கிற அந்த அதனால் இணைகின்ற கலங்கங்களை தான் அது அப்புறம் என்ன பண்ணுதுங்க, அது ஒரு நினைவு. 3 வயசு வரை மகரிஷி சொல்லுவாங்க, அது குழந்தையா தானே இருக்கும், தெய்வமா தானே இருக்கு, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. அதற்கப்புறம் தான் அந்த ஆகாமிய கர்ம வினைகள் அது நினைவு தெரிஞ்சு செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்குண்டான பதிவுகள் ஆடாக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இருந்தா கூட அது அடங்கிதான் இருக்கும். அது வெளிப்படுறது எப்படின்னா செயல்களா வெளிப்படும். அப்பா மாதிரி தூங்கும், தாத்தா மாதிரி நடக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் இந்த மனதை கொண்டு செய்யக்கூடிய செயல்களை குழந்தை நீங்க என்ன எதை பார்க்கிறதோ அதை பிரதிபலிக்கும். அப்பா அம்மா இப்போ குழந்தை நடந்து போகும்போது நம்ம அந்த காலத்துல செய்வாங்க தெரியுங்களா, தட்டி கீழே விழுந்த உடனே அந்த குழந்தைக்கு இன்னைக்கு இருக்கிற தாய் நம்ம மனவளக்கலை தாய் எப்படி சொல்லி கொடுப்போம், தங்கம் நீ படக்கும் போது பார்த்து நடந்து போனோம், வழியில இருக்கிற பொருள் உன் காலில் பட்டா உனக்கு வலிக்கும். ஆனா அன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அழுத உடனே அழுகையை நிறுத்துறதுக்காக அந்த டேபிளை அடிச்சுட்டு கண்ணு உனக்கு சரியா போயிடும் சொல்லி கொடுத்தாங்க. இதை செஞ்சிருக்காங்களா இல்லைங்களா? அப்ப உள்ளுக்குள்ள என்னது ஒண்ணு படுத்துச்சுட்டாங்க, எனக்கு வலிச்சா அடிச்சிடலாம் சரிங்களா. அப்ப இது போல நம்முடைய ஈடுபாடுனால கொஞ்சம் கலங்கங்களை சேர்த்துட்டோம். அப்ப அந்த குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய கலை. மனவளக்கலையில இருக்கிற அந்த இளைய தாய்மார்களா சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அருமையா குழந்தைகளை வளர்த்து கொண்டு வருவாங்க. அதனால சீக்கிரமா சின்ன வயசுலயே எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா கருவிலே திருவுடைய குழந்தைகளை உலகத்திற்கு கொடுக்கலாமா? நன்றிமா. என்னுடைய பொண்ணு சாதனா ஒரு கேள்வி கேட்கணும்ன்றாங்கம்மா. ஐயோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, கேளுக்கண்ணா. ஹாய் ஆண்டி. ஹாய் ஹாய் சொல்லுக்கண்ணா. என்ன க்வெஸ்சன் சொல்லுக்கண்ணா? அழகோ அழகு சொல்லுப்பா. சோ எனக்கு என்ன கேள்வினா, லைக் நம்ம கிட்ட வேதாத்ரி மகேஷ் தாத்தா சொல்லியிருக்காரு என்னன்னா, லைக் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் பூனை நாய் கிட்ட போனா லைக் எனர்ஜி எல்லாம் வாங்கிடுவாங்கன்ட்டு. ஆனா நம்ம நல்லா மெடிடேஷன் பண்ணி எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தா அவங்களும் லைக் எனர்ஜி வாங்காம இருப்பாங்களா? இதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில சொல்றேன் கண்ணா. இன்னும் மிகப்பெரிய பேராசிரியர்கள் உனக்கு நல்ல விளக்கத்தை கொடுக்கட்டும். உண்மையில வாங்கிக்கு வாங்கங்கிறத விட நம்முடைய ஆற்றனால அது சிரமப்படும்னு சொன்னதாக தான் நான் படிச்சிருக்கேன். எனக்கு பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க, இப்போ நாயோ பூனையோ அது கூட தவம் செய்யும் போது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க மகரிஷி. எல்லா உயிர்கள்கிட்டயும் அன்போட இருக்கிறது. இப்ப நீங்க வீட்டுல பெட்டாக வளர்த்தீங்கன்னா உங்ககிட்ட மடியில வந்து உட்காந்துக்கும், உங்களோட அன்பு அது புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது அதனால ஒன்றும் உங்களுக்கு வந்து தீங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தவம் செய்கிறோம் இல்லைங்களா, அது கூட மேல்படி தவங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தவங்கள்லாம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ஆகினை துரியம் துரியாதீதம் போல மேல்படி தவங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய ஆற்றலை கூட்டும் போது நம்ம பக்கத்துல இருந்தா அந்த ஜீவன் வருந்துங்கிறாங்க. அந்த நம்ம ஆற்றல் வந்து அந்த ஜீவனால ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது துன்பப்படும். அதனால அதுக்கு ஒரு துன்பம் கொடுக்க வேண்டாம், நீங்க அதை பக்கத்துல வச்சுக்கிட்டு தவம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அதே மாதிரி நீ ஆர்டினரி லைஃப்ல you can be with your pets, adula onnum illa, adhu you are showing your love to your pets illaya. She is a master. Daddy.
வாழ்க வளமுடன். அதனால அந்த வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், இது இது எனக்கு கிடைச்ச அவார்டா நினைக்கிறேன். உண்மையில சொல்றேன், அவளும் தெய்வத்தோட ஒரு பிரதிபிம்பமா பாத்துக்கிறேன். ஆனா நான் சொன்னது முழுமையான பதிலான்னு தெரியல. இப்ப கண்ணா நிறைய பேராசிரியர்களும் இப்ப இந்த குடும்பத்துல இருக்கிறாங்க, அவங்க யாராவது வளர்க்க முடியாதா? வளர்க்கலாம் கண்ணா, தாராளமா வளர்க்கலாம். தவம் செய்யற ரூமுக்குள்ள வச்சுக்காதீங்க, வெளியில இருக்கட்டும், சரியா? வைல் யூ மெடிடேட், டோன்ட் அலோவ் இட் டு கம் நியர் யூ அண்ட் சிட், சரியா? அந்த சமயத்துல அதை வேற எங்கேயாவது விட்டுட்டு யூ மெடிடேட். அப்படி பார்த்தா நம்ம உலகத்துல எங்கேயுமே போக முடியாது இல்லையாப்பா. வென் வி கோ அவுட் வி ஹாவ் டு ஃபேஸ் தம். அவங்க பக்கத்துல இருக்காங்க, பூனை இருக்கு, நாய் இருக்கு, கிளி இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ வி காண்ட் அவாய்ட் இட். அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வழங்க, ஆனா பட் வைல் டூயிங் மெடிடேஷன். இல்ல டாடி எப்பவுமே பூனை கிட்ட உட்கிட்டு இருக்கவே விட மாட்டாங்க, அதான் டாடி. இல்ல அதுக்கு ஹைஜீன் காரணமா இருக்கலாம், சுத்தம் காரணமா இருக்கலாம். பூனையில இருந்து ஏதாவது சின்ன சின்ன முடி எல்லாம் விழும், அப்ப நீங்க உங்க கையில உங்க உடம்புல ஒட்டும், அது அப்புறம் நீங்க சாப்பிடும் போது உங்க உடம்புல ஒட்டி, அந்த அடிப்படையில் அப்பா நல்லதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்பா சொல்றது என்னைக்குமே நன்மைதான். கொஞ்சம் தள்ளி வச்சு ரசிச்சு பாருங்க நீங்க. அந்த பூனைய தள்ளி வச்சாலும் அழகுதானே டாக்கண்ணா? தள்ளி பார்த்து நாங்க வளர்க்கிற பூனை அதுதான் அடியில வளமுடன். இப்ப நான் அப்பாவைதான் கன்வின்ஸ் பண்ணணும் போல இருக்கு. இல்ல இல்ல, வாழ்க வளமுடன். அப்பா அம்மா சொல்றது கரெக்ட் தான் கண்ணா, எப்போதுமே அப்பா அம்மா நல்லதுக்கு மட்டும்தான் நமக்கு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுவோம் கொஞ்ச நாள், அப்புறம் அவங்களே இந்த பிள்ளைக்கு எவ்வளவு பூனை பிடிச்சிருக்குன்னு அப்பாவே உனக்கு ஒரு பூனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வாழ்க வளமுடன் தேவதி சிவகுமார் அம்மா. முதல்ல வாழ்த்துக்கள், அற்புதமான சிந்தனை. வெளியில காது நகர்த்தவே முடியல. அவங்க ஹரிகரன் ஐயா சொன்ன மாதிரி இட் வாஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. பக்தி மார்க்கத்தை ஞான மார்க்கத்தோட இணைத்து, பக்தி மார்க்கத்தில் கொடுத்த விளக்கங்கள் எல்லாமே வந்து ஞான மார்க்கத்திற்கான ஒரு வழிகால் தான் அப்படிங்கறத ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. கூர்வையா ஒரு இடத்துல கூட இது இல்லாம, சான்ஸே இல்ல. ஃபென்டாஸ்டிக். அப்புறம் வந்து அனிதா அம்மா பத்தி சொல்ல விருப்பப்படுறேன். அனிதா அம்மா, யூ கேன் அன்மியூட். நான் குழந்தைய பத்தி சொல்லணும்னு வந்தேன், சாரி ஃபார் த இன்டர்ஃபியன்ஸ். அனிதா அம்மா வந்து அமெரிக்க வாழ் தமிழ்னு, அவங்க பேராசிரியர் தம்பதிகள், துணை பேராசிரியர் ரெண்டு பேரும். அவங்க குடும்பமே வந்து வேதாத்திரி குடும்பம். அவங்க பொண்ணு சாதனா வந்து பிரம்மஞானி, சின்ன தான் படிக்கிறாங்க, பிரம்மஞானி. சமீபத்துல அவங்க இந்தியா வந்திருந்தாங்க. அருள்நிதி தானேங்கம்மா? அருள்நிதியா? அருள்நிதியா? ஆமாமா, மாஸ்டர் முடிச்சிட்டாங்க. ஆமா கரெக்ட், மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டாங்க. அப்புறம் சமீபத்துல வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஆபீஸ் போய் எல்லா மண்டலமும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மண்டலமும் கவர் பண்ணாங்க, முடிஞ்சதெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அண்ட் அங்க போயிட்டு காலேஜ்ல போய் அவங்க சாதனா கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஐயா தாமோதரன் ஐயா கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க கிளாஸ் எடுக்க வச்சிருக்காங்க, கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஆடியால போய் ஒரு ஒரு வாரம் அமுதா ராமானுஜம் அம்மாவோட மௌனம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க ஃபேமிலியோட போயிட்டு. ரொம்ப ஒரு நீங்க சொன்னீங்க கருவில திருவுடைய அந்த குழந்தை அவங்கதான். வாழ்க வளமுடன் சாதனா, வாழ்க. அதனால அவங்க இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்க. நான் எனக்கு குரலை வச்சு குழந்தைன்னு நினைச்சிட்டேம்மா, ரொம்ப சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டேன். அவ பெரிய பொண்ணு, அது சொல்ற இறைநிலையை உணர்ந்த மாதிரி அவளுக்கே உள்ள விடை தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. சாதனா வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். உங்க நீங்க வந்து இறைவனுடைய கருணையால், குருவினுடைய அருளால், உடல் நலம், நீளாயுள், உயர் கல்வி, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துகிறோம் அம்மா. எல்லா இங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்களும் தாய் தந்தையின் சார்பாக உன்னை வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், மென்மேலும் உயரணும். பதினஞ்சு வயசுல ஒரு மணி நேரம் வந்து பொறுமையோட குழந்தை ஸ்பீச் கேட்கறனா அவளோட இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா. சப்ஜெக்டோட டிராவல் பண்ணினது, தவம் இருந்து ஸ்பீச்சும் கேட்டிருக்காருன்னா அந்த குழந்தையோட இன்வால்வ்மெண்ட். நான் அந்த குழந்தை எல்லாம் நினைச்சாலே நமக்கு அப்படியே நமக்கு ஆற்றல் அப்படியே ஊடுருவோம். நான் அனிதா மட்டும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதை பத்தி. வண்டர்ஃபுல் ஃபேமிலி. அந்த குழந்தை கேள்விக்கு நீங்க நிறைவாக கொடுத்துருக்கீங்க பதில் கண்டிப்பா. அதுதான் அவங்கள பத்தி ஒரு அறிமுகம் இந்த தருணத்துல செய்யணும்னு நினைச்சேம்மா. வாழ்க வளமுடன். அனிதா அம்மா, ஓவர் டு அனிதா அம்மா அண்ட் சாதனா செல்லம்,
ஓவர் டு யூ. தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க் யூ கண்ணா. வாழ்க வளமுடன். நைஸ் மீட்டிங் யூ வயா ஜூம். சோ தேங்க்ஸ் கோஸ் டு ரேவதி ஆண்டி அண்ட் டீம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி. நன்றி அனிதாமா, உங்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன் அனிதாமா. வேற ஏதாவது பேசணும்னு பேசுங்க அனிதாமா. நான் அந்த குழந்தை பேசும்போது அவளை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா நம்ம ஆராய்ச்சிக்கு நம்ம பாரதியார் பாடல் கந்தசஷ்டி கவசம் நீங்க பாடின அந்த ஆண்டாள் அம்மா அதெல்லாம் எனக்கு ஒரு விளக்கமா ஆராய்ச்சிக்கு எப்படி எடுத்துக்கலாம்ன்றது எனக்கு ஒரு ஆடியோவா கொடுங்க. அருமை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் செய்யுங்கம்மா. ஐயோ அருமைமா, அருமை சூப்பர். வாழ்க வளமுடன் அனிதாம்மா. சூப்பர்மா செய்யுங்க. வாழ்க வளமுடன் சாதனா. ஓகே அனிதா. அனிதா என் பொண்ணு. அனிதா அனிதா என் பொண்ணு. அம்மா 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 அமெரிக்கால முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாங்க. பண்ணுங்க அனிதா, நல்லா பண்ணுங்க. அதுவும் இது ஆண்டாள் திருப்பாவையில ரொம்ப ரொம்ப நிறைய சொல்லிருக்காங்கம்மா அந்த அம்மா. அதை எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும், அந்த 30 பாட்டுமே PhD வாங்கிடலாம். நீங்க நல்லா பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது பாலசுப்ரமணியம் ஐயா. அவங்க வந்து கிண்டி மனவளக்கலை மன்றம் சேர்ந்தவங்க ஐயா இருக்காங்க. ஐயா வாழ்க வளமுடன். தியாகராஜன் ஐயா சொன்னாங்க, பட் இதுல தியாகராஜன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இதுல தெரியல, எனக்கு தெரியல அவங்க மீட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் எல்லாமே சிறப்பா வெளிக்கொண்டு வாங்கம்மா. ரொம்ப வாழ்க வளமுடன் ஐயா. குமார் சுந்தரம் ஐயா ஏதோ பேச வந்தீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ. வாழ்க வளமுடன் ஐயா. பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். விஷயங்கள்லாம் கேட்கும்போது இத வந்து எப்படி இது பண்ணே புரிய மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய குறிப்பு அடைஞ்சு இந்த பொழுது நல்லா இருந்தது. அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த காலத்து இடம் காலம் இவை எப்ப தோன்றியது எத்தனையோ செயல்கள் அது வந்து காலத்தினால இந்த மாற்றங்கள்லாம் பரிணாமம் ஆயிட்டு இருக்கிறது நல்ல தெரியுது. சாமிஜியுடைய எண்ணங்களும் சொல்லுகளும் செயல்களும் கண்டிப்பாக வந்து சமுதாயத்துல வந்து ஒரு மாற்றங்களை ஆயிட்டு இருக்கு. இது தொடர்ந்து இன்னும் மேலும் உயர்ந்து மனித சமுதாயம் வந்து ஒரு விரைவும் அமைதியும் பெறும் என்பது திண்ணம் அப்படிங்கிறது உலக அமைதி வந்து சாமிஜியுடைய உலக அமைதி வந்து கண்டிப்பாக விரைவில் வரும் அப்படிங்கிறது தோன்றதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. கவிதா ஓம்குமார் அம்மா பேசுறதுக்கு வந்தாங்க. கவிதா ஓம்குமார் அம்மா டெல்லி சேர்ந்து. வாழ்க வளமுடன்மா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கவிதாமா. சொல்லுங்கப்பா. வாழ்க வளமுடன்மா. ஸ்பீச் நான் ஒரு அரை மணி நேரம் லாஸ்ட் செக்ஷன் கலந்துக்கிட்டேன். ரொம்ப இருந்ததுமா. நிறைய அதாவது பாடல்களை வச்சு நீங்க உதாரணம் சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. அது மாதிரி எனக்கு இந்த சாதனாக்கு வந்ததுதான் சந்தேகம் தான் எனக்கு வந்தது. அவங்களுக்கு வந்தது அவங்க ரொம்ப கியூட்டா கேட்டாங்க. அவங்க கொஸ்டின் தான் எனக்கும். எனக்கு ரொம்ப நாளா ஏன் பையன் வந்து வீட்டுல பெட் அனிமல் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். நம்ம மன்றத்துல வந்து சொல்லியிருக்காங்கல்ல இந்த மாதிரி நாய் அந்த மாதிரி பூனை அவங்க கிட்ட இருக்கிறப்ப நம்ம மூலாதாரத்துல கவனத்தை வச்சுக்கணுங்கிற மாதிரி அது எப்படி 24 hours பாசிபிளா இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எனக்குள்ள இருந்தது. இப்ப சாதனா மூலமா எனக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சது. வாழ்க வளமுடன் கவிதாம்மா. வேற யாராவது அம்மா கிட்ட பேசணும்னா பேசலாம். வாழ்க வளமுடன். யாராவது கேள்விகள் கேக்குறீங்களா? கல்பனாமா
வாழ்க வளமுடன்மா. நான் பத்தல அட்டென்ட் பண்ண முடியலமா, லேட்டா தான் எந்திரிச்சேன். நல்ல பரவாயில்லம்மா, பரவாயில்லைங்கம்மா. வாழ்க வளமுடன். ஸ்ரீ வந்து அம்மா சொன்னது வந்து அப்படியே எனக்கு ஒரு அருமையா இருந்தது. அத சொன்னாங்க பாருங்க விளக்கம், அது அப்படியே உண்மையில இந்த விளக்கம் வந்து ரொம்ப இனிமே டெய்லி அம்மா சொன்ன மாதிரி டெய்லி போட்டுக்கிட்டே நம்ம வேலை செய்வோம். இனிமே ஒரு ஒரு பொருளும் உணர்ந்து நம்ம இது பண்ணோம்னா இன்னும் நல்ல மென்மேலும் இறைநிலை அடையலான்றது புரிஞ்சுக்கிட்டோம்மா. நான் வாழ்க வளமுடன் கல்பனாமா. நன்றி. அவங்க தஞ்சாவூர்ல இருக்காங்க. மாலத்தி அம்மா உங்க மேடம். எங்களுக்கு பசியா இருக்கிறவனுக்கு நல்ல வடப்பாயசத்தோட விருந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது எங்களுக்கு. எப்படி இருந்தாலும் எதுனாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டோம். அலாரம் வச்சுட்டாவது நாங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே ஓசி சுத்திக்கு எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான அதாவது கேள்வி கேட்கலாம் முடியாது எங்களால. எங்க சந்தேகம்லாம் இல்லை, கேட்டுதான் நம்ம இனிமே எங்களுக்கெல்லாம் நல்ல அதுமோ ஸ்டானிக் மாதிரி எங்களுக்கெல்லாம் இது. சந்தர்ப்பம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு போயிட்டு இருக்கேன் நானு அது விடல நானு. அந்த மட்டும் எந்த ஸ்பீச் அது இது இது 3 மணிக்கு அது இது யார் யார் என்ன சொல்றாங்களோ என்ன எங்களுக்கு இதெல்லாம் ஒரு விருந்து மாதிரி சாப்பிடுற மாதிரி இருக்கு எனக்கு. இது மாதிரி புது புதுசா எங்களுக்கு கேட்கறதுக்கு மிஸ் பண்ணவே மாட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். வாழ்க வளமுடன். தவமாய் தவம் இருக்கிறோம்மா, கண்டிப்பா இருக்கிறோம் எல்லாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உமா ஸ்ரீகாந்த் அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைய புதிய கருத்துக்களோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் இது போல கவிஞர்களோட எல்லாம் கனெக்ட் பண்ணும் போது எனக்கு வந்த ஒரே ஒரு தாட் என்ன அப்படின்னு சொன்னா, ரீசெண்டா கூட ஒரு பேராசிரியரோட ஸ்பீச் கேட்கும் போது மகரிஷி பத்தி சொல்லும் போது அவங்க குரு கீதைன்ற ஒரு நல்ல ஒரு புத்தகத்தோட அவங்க வந்து கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. என்ன தோணுதுன்னா, இது வந்து சாதாரண நிகழ்வு இல்ல. நம்ம அருட்தந்தையுடைய கருத்துக்களை எடுத்துட்டு அலசி ஆராய்ந்து உள்ள போகும்போது நம்முடைய மனம் வந்து எவ்வளவு உயர்வானவருங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க, எத்தனை தமிழ்ல வந்து சிறப்பான விஷயங்களை வந்து நம்மளுடைய வந்து லைக் என்ன சொல்லலாம், இந்த பாடல்கள் இந்த இதிகாசங்கள் புராணங்கள்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு நுட்பத்துக்கு போயிடுறோமோன்னு தோணுது. எல்லாருடைய கருத்துக்களும் அம்மா வாயிலேந்து இந்த இடத்துக்கு தகுந்தா போல எடுத்துக்கொண்டு வந்ததாகவே தெரியுது. சோ எல்லாரும் அந்த இறைநிலையோட கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால அம்மா வந்து அழகா வந்து எப்படி சொல்லலாம், அதையெல்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே சிறப்பு செய்ததாக தான் எனக்கு தெரிஞ்சு. நன்றி அம்மா. மிக வாழ்க வளமுடன். தேங்க்யூப்பா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது அம்மா கிட்ட கேள்விகள் கேட்கணுமா? பேசலாம். பேசுறீங்களா? மகாதேவி பாலச்சந்திர அம்மா, வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? வேற யாராவது கேள்விகள் கேக்குறீங்களா? நிறைவுக்கு வந்துடலாமா? ரேவதி வந்துடலாம் ஜெயா. நிறைவு பண்ணி வேற யாரும் கேள்வி கேக்குறாங்கன்னா நான் ஜெயிருக்கு வரலாம் ஜெயா. ஓகே, ரெக்கார்டிங் கட் பண்ணிடுங்க ஜெயா. ஓகே, வாழ்க வளமுடன்.